உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். நம்ம வீட்டுக்குள்ள அவங்களுக்கு ஒரு அசிங்கம், அது வீட்டோட போயிடும். ஆனா இந்த மாதிரி ஒரு இடத்துல அவங்க உண்மையை ஒத்துக்கிட்டாங்கன்னா ஊருக்கு முன்னாடி எங்க ஃபேமிலியோட மானம் தாங்க போகும். அண்ணாவும் இதை எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியல. இப்ப என்ன தம்பி பண்ண போறீங்க? நான் அம்மா கிட்ட சொல்லி இந்த பூஜை வேண்டான்னு சொல்ல போறேங்க. ஒரு நிமிஷம் கூட வாங்களேன். என்னப்பா? நீங்க வாங்க, நான் சொல்றேன். அப்பா நீங்களும் வாங்க. சாமி, இதோ இப்ப வந்துடுறோம். சரிம்மா, போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. பாப்பா பாப்பா. சரிம்மா. சொல்லு கார்த்தி. சொல்லுப்பா. இந்த பூஜை வேண்டாமா? எப்படி யோசிச்சு பார்த்தாலும் நம்ம ஃபேமிலி இஷ்யூவா இப்படி எல்லாரும் முன்னாடி கொண்டு வரணுமான்னு தோணுதுமா? எதனா தப்பா நடந்துச்சுன்னா அதால பாதிக்க போறது நம்ம ஃபேமிலி தானம்மா. சூப்பர் கார்த்தி. என்ன கார்த்தி, பூஜையில உட்காந்தா உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும் பயப்படுறீங்களா? கண்டிப்பா, நீ எனக்கு ஃபேமிலியோட வேல்யூ தெரியும். உண்மை தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஃபேமிலிக்கு தான் அசிங்கம். அதனால தான் நான் பூஜை வேண்டான்னு சொல்றேன். இப்படியெல்லாம் யோசிக்கிறவரு அத வீட்லயே சொல்லிருக்கலாமே. அது என்ன பூஜை ஏற்பாடு பார்த்த பின்னாடி திடீர்னு ஃபேமிலி வேல்யூ பத்தி யோசனை வந்திருக்கு பாத்தீங்களா? உங்க தம்பியோட பேச்சு எப்படின்னு பாத்தீங்களா? இப்ப கூட ஃபேமிலிக்காக யோசிக்கிற மாதிரி பேசி அவரை நல்லவரா காட்டிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அனி வேண்டாம். உண்மை கசக்குதா கார்த்தி? நீங்க என் மேல வாய் கூசாம படிக்க போடுவீங்க, என் வீட்டுக்காரரே என் மேல சந்தேகப்படுற அளவுக்கு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி விடுவீங்க. அத்தையும் என் மேல தப்பு இருக்குன்னு நம்புறதால தானே இப்படி ஒரு பூஜைக்கு ஏற்பாடு பண்ண முடிவு பண்ணி இங்க வந்திருக்காங்க. ஐஸ்வர்யா, கோவப்படாதீங்க அத்தை. நான் சொன்னாலும் சொல்லலனாலும் உண்மை அதுதான். உங்க பையன் பொய் சொல்லியிருந்தா உங்களுக்கு சின்ன சந்தேகம் வந்தா கூட இப்படி அம்மனே பாம்பா மாறி வந்து கொடுக்கிற தண்டனைக்கு எல்லாம் நீங்க ஒத்துக்கவே மாட்டீங்கல்ல? பொய் சொன்னாலும் சரின்னு ஏத்துக்கிட்டு உங்க பிள்ளைய காப்பாத்த தானே நினைப்பீங்க. ஆனா உங்க சந்தேகம் முழுக்க ஏ மேலதான் இருக்கு. அதனாலதான் இவ்ளோ தைரியமா நின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு நிக்கிறீங்க. ஏன்னா நான் யாரோ பெத்த பொண்ணு தானே. என்னங்க எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா? ஐஸ்வர்யா, கார்த்தி சொல்றதுல எனக்கு ஒண்ணு தப்பா தெரியல. அவன் பொதுவா தானே சொன்னா? உங்களுக்கு அப்படிதான் தோணுமாமா, ஆனா என்னால இதை ஏத்துக்க முடியாது. சரி, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பூஜை வேணான்னு உங்க பையன் சொல்றத நான் ஏத்துக்கிட்டா நான் பொய் சொன்னது உண்மை தானே அர்த்தமாமா? இந்த முடிவை நான் ஏத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா அப்புறம் நாளைக்கு தொட்டதுக்கு எல்லாம் உங்க எல்லா சந்தேகமும் ஏ மேலதான் திரும்பும். அப்புறம் என்னால எப்படி நிம்மதியா வாழ முடியும்? என்ன உங்க எல்லார் முன்னாடியும் நிரூபிக்க இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். நான் என்ன நிரூபிக்காம இங்க இருந்து வரமாட்டேன். பூஜை நடந்தே ஆகணும். இதுதான் என் முடிவு மாமா. மலை முழுங்கின்னு கேள்விதான் பட்டிருக்கேன், இப்பதான் நேர்ல பாக்குறேன். இவ்வளவு தைரியமா போய் சொல்றா? எனக்கு என்னங்க, உங்க தம்பிக்கு பயமா இருந்தா அவரை வேணா நம்ம வீட்டு ஆளுங்க மட்டும் நிக்கிறப்பவே உண்மையை ஒத்துக்க சொல்லுங்க. அவரை சொல்ற மாதிரி பூஜையை நிறுத்திட்டு நம்ம வேணா வீட்டுக்கு போலாம். பூஜை நடக்கட்டும், வாங்க போலாம். கார்த்தி, ஐஸ்வர்யாவை பேச விட்டுட்டு நான் பாத்துட்டு இருக்கேன்னு நீ தப்பா எடுத்துக்காதரா? எனக்கு என்னவோ ஐஸ்வர்யா இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றத பார்த்தா அவ பொய் சொல்றான்னு எனக்கு தோணலடா. நீ இப்ப எடுத்திருக்கிற முடிவுல உன் உயிருக்கே ஆபத்து இருக்கு.
அது உனக்கு தெரியாதா? நடக்க போற பூஜையை பத்தி தான் சொல்றேன். என்ன அப்படி பாக்குற? எனக்கு எப்படி தெரியும்னா, எனக்கு எல்லாமே தெரியும். என்ன நீ கடவுள் பாரு, உனக்கு எல்லாமே தெரியும் தான். என்ன அந்த சாமியார் குரூப்ல இருக்கிற ஆளுங்க மூலமா பூஜை நடக்க போறத தெரிஞ்சுக்கிட்டு வந்து குறி சொல்ற மாதிரி ஆரம்பிச்சு காசு பிடுங்க பாக்குறியா? இதெல்லாம் உங்களுக்குள்ள டீலிங்கா? காசு வேணும்னா சொல்லு, உனக்கு தருவேன். அதை விட்டுட்டு குறி சொல்றேன்னு சொல்லி சும்மா என்கிட்ட சீனை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்பு. உனக்கு நல்லது சொல்லி காப்பாத்தலான்னு வந்தேன், ஆனா நீ கேட்டுக்க மாட்டேல. ஹலோ, என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். கிளம்புறீங்களா? அங்க ஒருத்தி குடும்பத்துக்காக யோசிச்சு வேண்டிட்டு இருக்கா, இங்க ஒருத்தி அதே குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்க ஒத்த கால நின்னுகிட்டு இருக்கா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். விதியின் பலனை அனுபவிச்சு தானே ஆகணும். கண்டிப்பா இவனா தான் இருக்கும். பாம்பாட்டி, ஐஸ்வர்யாவா? ஆமா, நான் தான். பாம்பு ரெடியா? ரெடியா இருக்குமா? ஆள காட்டுங்க. அது அங்க தாடி வச்சுட்டு பிளாக் கலர் ஷர்ட் போட்டு ஒருத்தர் நிக்கிறாருல, அவர் தான். கருப்பு ஷர்ட் ஞாபகம் இருக்கட்டும். நல்லா பாத்துக்கிட்டோம்மா. பக்கத்துல தாடி வச்சுட்டு ஒருத்தர் இருக்காருல, அவர் என் ஹஸ்பண்ட். நீ பாட்டுக்கு மாத்தி ஏதாவது பண்ணிடாத. இல்லம்மா, ஆளை நல்லா பாத்துக்கிட்டோம்மா. கருப்பு சட்டை போட்டவர் தானே? ஆமா. சரிம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. இப்பவே அவசரப்பட்டு பாம்பு விட்டுறாத. பூஜை நடக்கும் போது விடணும், அப்பதான் அவங்க சொன்ன மாதிரி பாம்பு வந்துச்சுன்னு நம்புவாங்க. அதெல்லாம் அம்மா தெளிவா சொல்லிதான் அனுப்பியிருக்காங்க என்கிட்ட. அப்ப ஓகே. அப்புறம் பாம்பு என் பக்கம் வந்துடாதுல்ல? வராதுமா, அதுக்குதான் அடையாளம் கேட்டுக்கிட்டேன். நீங்க சொன்ன அந்த கருப்பு சட்டை போட்டு இருக்கிற ஆளோட வாசனைய பாம்புக்கு ஒரு வாட்டி காட்டிட்டா போதும், அது கரெக்டா குறி வச்சு குத்திட்டு வந்துடும். நீங்க தைரியமா போய் பூஜையில உட்காருங்கம்மா, மத்ததை நான் பாத்துக்கிறோம்மா. அப்ப சரி, நான் போறேன். சரிங்கம்மா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.